வணக்கம். மழைநீர் தயாரிப்பை பற்றி இந்த பதிவில் பேசலான்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் வந்து நிறைய இடத்துல மழைநீர் உயர்நீர்னு அரசு கட்டிடத்தில் ஆட்டோ பின்னாடி வானங்கள் பின்னாடிலாம் எழுத பார்த்துருக்குறேன். நீரின்றி அமையாது உலகுன்னு வள்ளுவர் சொன்னதாக படிச்சுப்போம். மழைநீர்னு நிறையா விஷயங்கள் இப்போ பேசிட்டுருக்காங்க. வெளிநாட்டு கம்பெனிலாம் இங்கே வந்து நம்ம நீர்வளங்களை சுரண்டி தான் கார் இருந்து உணவு உற்பத்திக்கு மட்டும் இல்லாமல் இங்கே எல்லா பொருளும் உருவாகணும்னா நீர் தேவை. அதனால் நீரோட முக்கியத்துவத்தை எல்லோரும் பேசுகிறாங்க. ஆனால் இவ்வளோ விஷயங்கள் பேசியும் அதுக்கான தனி மனிதனாக அரசு என்ன பண்ணுங்கிறத தாண்டி நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதிலிருந்து எங்களுக்கு சில புரிதல் ஏற்பட்டுச்சு. அப்போ தனி மனிதனாக என்ன பண்ணலாம், அதுக்கு அடுத்து அரசு என்ன பண்ணலான்னு பார்ப்போம். தனி மனிதனாக நம்ம என்ன பண்ணலாங்கிற அவேர்னஸ் எனக்கு முதல் முதலாக எங்கே கிடச்சிதுன்னா, நான் கல்லூரி படிச்சுருக்கும் போது எங்கள் காலேஜ் ப்ரொஃபஸர் ராஜாராம்னு ஒருத்தர், அது சாத்தூரில் படித்தேன், பக்கத்தில் கோயில்பட்டிங்கிற ஊரில் அவர் இருந்தார். அவர் வீடு கட்டினதாகவும் அந்த வீட்டில் விழுகிற ஒவ்வொரு சொட்டு தண்ணி கூட தன் வீட்டை விட்டு வெளியே போகாத அளவு நான் மழைநீர் சேகரிப்பு பண்ணிடுறேன் சொல்லியிருந்தார். அது ஏன் சொல்லியிருந்தார்னா, அவர் ஒரு விளக்கம் கொடுத்தார். எந்த ஊரில் பஸ்ஸு போகும்போது அதிகமான புழுதி பறக்குதோ அந்த ஊர் பாலைவனமாக மாறிட்டுருக்கு. அதிலிருந்து நம்ம வெளியே வரலைன்னா முழுக்க பாலைவனத்தில் தான் குடியிருக்கணும். ஒரு காலத்தில் நீரே இல்லாத ஊரில் குடியிருக்க முடியாத சூழலே உருவாகிடும். அதனால் எல்லாருமே அவங்கவுங்க இடத்துல விழுகிற மழை தண்ணியை சேரித்தா மட்டும்தான் நிலத்தடி நீர் மட்டும் உயரும். இந்த ஊரில் தொடர்ச்சியாக வாழணும்னா இந்த ஒரு வழியை தவிர வேறு வழியே இல்லை என்கிறத அவர் என்னோடய கல்லூரி காலத்தில் பதிவு பண்ணியிருந்தார். அதனால் ப்ராப்பராக மழைநீர் சேகரிப்பை பண்ணுறது மூலம் நிலத்தடி நீர் மட்டம் உயர்றதை தாண்டி இந்த டேம்களில் போய் அரசுகள் நிறையா தண்ணியை தேக்கும்போது அது மழைநீர் சேகரிப்பு தானே, அது அரசு பார்த்துக்குங்கிறத தாண்டி அங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னா, இயல்பாகவே நிலத்தடியில் நிலத்தட்டுகள் நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ பரவலாக நீர் பரவலாக்கப்பட்டு அங்கங்கே நிலத்தடியில் இஞ்சப்படும் போது அந்த ப்ரெஷர் இயல்பாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதிகமான நீரை தேக்கி இருக்கும்போது அது இயற்கைக்கு மாறாக நிறையா ப்ரெஷரை கொடுக்கும்போது நில அதிர்வுகள் வர்றதுக்கு பூகம்பறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சார். அதனால் நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு 15 செண்டு இடத்துல மையத்தில் 2 வீடை கட்டி அப்பா கட்டினார். அதில் விழுகிற எல்லா தண்ணியும் எங்கள் ஏற்கனவே கல்லூரி ப்ரொஃபஸர் சொன்ன அதே கான்செப்டில் அந்த 15 செண்டில் இஞ்சுற மாதிரியும் பண்ணிடுவோம். நாங்கள் வெளியிருந்து நாங்கள் பயன்படுத்த நீரும் இஞ்சுது, மழை நீரும் இஞ்சுது. இதையும் தாண்டி ஒரு குறிப்பிட்ட தண்ணி வந்து நாங்கள் வடிகட்டி பிடிச்சி ஒரு ட்ரம்மில் வச்சு வருடம் முழுவதும் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு ஏற்பாடையும் செஞ்சுருக்கோம். ஏன்னா மழை நீரில் சூரிய ஒளியும் காற்றும் படாமல் இருட்டறையில் மூடி வச்சுட்டா 1 வருஷத்துக்கு மேலானாலும் அது கெடாதுங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்தது. அதனால் பல்வேறு கண்டெய்னரில் அதை வடிகட்டி பிடிச்சி வச்சுட்டு அப்படியே பியூராகவே குடிச்சிட்ருக்கோம். ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, அந்த மழை நீரில் பிஹெச் வேல்யூ கரெக்டாக 7 இருக்கணும். இப்போ பல்வேறு சுற்றுச்சூழல் மாசுபாடு காரணமாக 7க்கு கீழே இருந்தாலுமே மழைநீர் பிடிப்பு பகுதியில் சுத்தமான சுண்ணாம்புகளை அடித்து வச்சுட்டா அது என்ன நடக்கும்னா அந்த பிஹெச் வேல்யூ பேலன்ஸ் ஆகிக்கணும்ன்றாங்க. ஒன்று சுண்ணாம்பு அடித்து அதில் விழுந்த மழை நீரை நம்ம சேகரித்து பயன்படுத்தலாம், இல்லைன்னா சுண்ணாம்பை லைட்டாக வந்து என்ன பண்ணிடலாம், மழை நீரில் கரைச்சி அதை வடிகட்டி கூட கலந்து விட்டால் பிஹெச் வேல்யூ பேலன்ஸ் ஆகிரும். வேறு எந்த விஷயமும் செய்யாமல் அதை அப்படியே குடிச்சிட்டாவே நம்ம ஆரோக்கியம் மேம்படுங்கிறது முக்கியமான விஷயம். அப்போ மழை நீரை பிடிச்சு குடிக்கணும், அங்கங்கே விழுந்த மழை நீரை வந்து அந்தந்த நிலத்துல இஞ்ச விடணும். பாரம்பரிய தாவரங்களை விதை நெல்லை பயன்படுத்தும் போது விவசாய நிலத்துலேயும் தேங்குகிற மழை நீரை வெட்டி வெளியேற்றுற மாதிரி சூழல் வராது, அங்கங்கேயே இஞ்சும், அப்போ நிலத்தடி நீர் மட்டும் உயரும். இப்போ காவிரியில் தண்ணி வரலன்ட்டு நம்ம எதுவுமே கவலைப்பட வேண்டியதில்லை. இங்கே சராசரி மழை அளவு அதிகமாகவே இருக்குது, அது கடலுக்கு போய் சேராவண்ணம் அங்கங்கே தேக்கி குளம் குட்டை விவசாய நிலங்களை தேக்கி இஞ்ச விட்டாலே நிலத்தடி நீர் மட்டும் இயல்பாகவே உயரும். என்னோடய கல்லூரி ஆசிரியர் சொன்ன விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன். வருங்காலத்தில் நிலம் வாங்கும் போதும் பாரம்பரிய விதைகளை விதைச்சா அது வறட்சியும் தாக்கு பிடிக்கும், நீர் அதிகமாக வந்து நின்னாலும் தாக்கு பிடிக்கும். அதனால தான் வரப்போ உயரமாக கட்டணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ தனி மனிதனும் பண்ணணும், விவசாயம் பண்ணணும், அரசும் இதுக்கான வழிவகைகளை செய்யும்போது நம்ம பிற மாநிலத்தை எதிர்பார்க்காமல் சுயசார்பாக நீரை வந்து அறுவடை பண்ண முடியுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை எங்கள் வீட்டில் பண்ணியிருக்கிறோம். நான் குடியிருக்க வீட்லேயும் தண்ணியை பிடிச்சி வடிகட்டி குடிநீரை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அப்போ தனி மனித மாற்றமே சமுதாய மாற்றத்துக்கு வழிவகுக்கும். அது நீர் இல்லாமல் நம்ம எதையுமே, ஏன் உணவுப் பொருளையுமே பண்ண முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும்.
ஆனால் சேமிக்கிற வழியை இப்போயே நம்ம ஆரம்பிக்கலைன்னா வருங்கால தலைமுறை யாரெல்லாம் அதுக்கு எதிராக நடந்துக்கிறாங்களோ அவங்கள ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்க. இதில் விழிச்சுக்கிட்டவங்க கொஞ்சம் இயல்பான வாழ்க்கையில் வாழ போகிறாங்க. அதனால் மழை நீர்ங்கிறது உயர்நீர் நீரின்றி அமையாது உலகுன்னு படிச்சுட்டு நம்ம போயிட்டே இருக்கலாமல் அதுக்கான வேலைகளை இப்போயே தொடங்கிட்டோம்னா அது நம்ம முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். நாங்கள் அதை தொடங்கிட்டோம், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறது தான் என்னோடய கேள்வி. விழித்து கொண்டவரெல்லாம் பிழைத்துக் கொள்வார். நன்றி.